மத்திய பிரதேச மாநிலம் கார்கோனை சேர்ந்தவர்தான் லோகேஷ். 34 வயதாகிறது. இவரது மனைவிதான் அனிதா. இவருக்கு 28 வயதாகிறது. இருவரும் தசங்கா என்ற பகுதியில் வீடு எடுத்து வசித்து வந்தனர். இந்நிலையில்தான் அனிதாவுக்கு ஒரு இளைஞர் மீது காதல் வந்துவிட்டது. அவர் அதே பகுதியை சேர்ந்தவர் போலும். இருவரும் நெருக்கமாக இருப்பது லோகேஷுக்கு தெரிந்துவிட்டது. அனிதா மீது உயிரே வைத்திருந்த லோகேஷ் இது தெரிந்ததும் அதிர்ச்சியானார். பிறகு கள்ளஜோடி இரண்டு பேரையுமே கூப்பிட்டு கண்டித்தார். ஆனாலும் அனிதா கேட்கவே இல்லை. அடிக்கடி சந்தித்து ஜாலியாகவும் இருந்துள்ளனர். இப்படிதான் நேற்று முன்தினமும் ரூமில் ஜாலியாக இருந்திருக்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து லோகேஷ் அங்கு வந்துவிட்டார். இருவரும் இருந்த கோலத்தை கண்டு அதிர்ச்சியும் ஆவேசத்துக்குமானார். உடனே கீழே கிடந்த கட்டையை எடுத்து இரண்டு பேரையுமே சரமாரியாக தாக்கினார். இரண்டு பேரும் அங்கேயே துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே இறந்தும் விட்டனர். அதன் பிறகு கள்ளக்காதலன் சடலத்தை மட்டும் எடுத்து தன்னுடைய பைக்கில் போட்டுக்கொண்டு கிளம்பினார். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரமுள்ள ஆள் யாரும் இல்லாத அந்த இடத்துக்கு சடலத்தை கொண்டும் சென்றார். அங்கு வைத்து கள்ளக்காதலின் கண்களை மட்டும் தோண்டி எடுத்துவிட்டு சடலத்தை வீசிவிட்டார். அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்த லோகேஷ் அனிதாவின் சடலத்தை எடுத்து வீட்டுக்கு வெளியே வாசலில் வீசினார். அப்போது ஆத்திரத்தில் கத்தி கூச்சலிட்டார் லோகேஷ். அவரது சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் அனைவருமே ஓடி வந்து விட்டனர். ஊரே திரண்டு வந்து விட்டதை பார்த்த லோகேஷ் அப்போதுதான் பதறிப்போனார். உடனே அனிதாவுக்கு என்னாச்சோ தெரியலையே, வாயிலிருந்து இரத்தமா வழியுது என்று ஒப்பாரியும் வைத்தார். ஆனால் அந்த பகுதி மக்களுக்கு அனிதாவின் சாவில் மர்மம் இருக்கவும் உடனே போலீசாருக்கு விஷயத்தையும் சொன்னார்கள். போலீசாரும் விரைந்து வந்து அனிதாவின் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கும் அனுப்பி வைத்தனர். பிறகு லோகேஷிடம் தங்கள் பாணியில் விசாரணை நடத்தினார்கள். அப்போதுதான் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கக்கிவிட்டார் லோகேஷ். இப்போது கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்.